உலகளவில் ஒப்பிடுகையில் இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை மிகவும் குறைவு என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன், உலகளவில் கொரோனா தொற்றால் உயிரிழப்போர்களின் விகிதம் 10 லட்சம் பேரில் 186 பேர் என்று இருப்பதாகவும், இந்தியாவில் மிக குறைந்த அளவாக 10 லட்சத்திற்கு 100 உள்ளது என்றும் தெரிவித்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று மத்திய அரசு ஒருபோதும் கூறவில்லை என்று கூறிய அவர், அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி அவசியம் இருக்காது என்றார். குறிப்பிட்ட மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தினாலே தொற்று பரவுவதை தடுக்க முடியும் என்று ராஜேஷ் பூஷன் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் ஒரே நாளில் 43,062 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதையடுத்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 89,32,647 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் விகிதம் 93.94% அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் தற்போது 428,644 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 501 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 138,122 அதிகரித்துள்ளது. இதனிடையே பாரத் பயோடெக் தடுப்பூசியின் 3ம் கட்ட பரிசோதனை பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. கிளின்ட்ராக் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் வைதேகி மருத்துவமனையும் இணைந்து இப்பணியை மேற்கொண்டுள்ளன. இதற்காக 1,000 தன்னார்வலர்கள் இப்பரிசோதனைக்கு ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனாவுக்கான தடுப்பூசி தயாரிக்கப்பட்டவுடன் அதனை நாடு முழுவதும் விநியோகிக்க ஏதுவாக ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனத்தின் சரக்கு போக்குவரத்து பிரிவான ஸ்பைஸ் எக்ஸ்பிரஸ் இதற்காக ஸ்பைஸ் ஃபார்மா ப்ரோ என்ற சிறப்பு சேவை பிரிவு ஒன்றை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் தடுப்பூசிகளை தாமதமின்றி எடுத்து செல்ல முடியும் என்றும் அந்த நிறுவனத்தின் தலைவர் அஜய் சிங் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் தடுப்பூசிகளை எடுத்து செல்லவும் தயாராக இருப்பதாக ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது.